ஜியோவின் அடுத்த அதிரடி, 500 ரூபாய்க்கு ஸ்மார்ட் போன். நமது இந்திய நாட்டில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உலக நாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஈடாக அமைய வேண்டும்னு பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள், செல்ஃபோன் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் ஜியோ நிறுவனம் பல்வேறு அதிரடி திட்டங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்குது. வெறும் 500 ரூபாய்க்கு 4G ஸ்மார்ட் போனை வழங்க அந்த நிறுவனம் திட்டமிட்டு இருக்கு. செப்டம்பர் 10ஆம் தேதி அம்பானியின் மாஸ்டர் பிளான் நடைமுறைக்கு வர இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி 2016 ஜியோ நிறுவனத்தின் அறிமுகத்தின் மூலம் டெலிகாம் துறையில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருந்தார். இந்த வெற்றி தான் பிற செல்ஃபோன் நிறுவனங்களும் தன்னுடைய அடிப்படை கட்டணங்களை மாற்றி அமைக்கவும் வழிகோலாக அமைஞ்சது. இந்த வெற்றியை தொடர்ந்து டெலிகாம் சேவை வாடிக்கையாளர்களை அடிப்படையாக வைத்து ரீட்டைல் வர்த்தகத்தையும் பெரிய அளவில் அவர் விரிவாக்கம் செஞ்சிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முகேஷ் அம்பானி திட்டமிட்டிருக்கிறார். ஜியோ நிறுவனத்தில் 3400 கோடி ரூபாய் அளவிலான தொகையை கூகுள் முதலீடு செய்திருக்கு. இதனால் இந்தியாவில் மலிவு விலை 4G ஸ்மார்ட் போனை உருவாக்கி விற்பனை செய்யும் மிக முக்கியமான திட்டத்திற்கு ஜியோ மற்றும் கூகுள் நிறுவனங்கள் கூட்டணி அமைச்சிருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ கூகுள் கூட்டணி பல கட்ட ஆலோசனை திட்டமிடல் மூலமாக உலகிலேயே யாரும் அளிக்க முடியாத விலையில் 4G ஸ்மார்ட் போன்களை தயாரித்து செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி தினத்தில் இந்தியா முழுவதும் அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் மூலம் இந்தியாவில் இருக்கும் 30 கோடி ஃபியூச்சர் போன் வாடிக்கையாளர்களை ஸ்மார்ட் போன் சந்தைக்குள்ளே, அதுவும் ஜியோ தளத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டுங்கிறது தான் முகேஷ் அம்பானியின் திட்டமாக இருக்குது. இதுக்காகவே 4G ஸ்மார்ட் போனை கூகுளோட இணைச்சி இந்தியாவிற்கென பிரத்யேகமாக ஆண்ட்ராய்டு மென்பொருளை மறுசீரமைப்பு செய்து சாமானிய மக்கள் அனைவரும் தினசரி பயன்படுத்தும் முக்கியமான செயலிகள் சேவைகளை கொண்டு இந்த ஸ்மார்ட் போன் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இன்னும் அதிக அளவிலான மக்கள் ஃபியூச்சர் போன்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க. 30 கோடி வாடிக்கையாளர்கள் என்றால் காரணம் இல்லை. கிட்டத்தட்ட தற்போது ஜியோவின் மொத்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. தற்போது ரிலையன்ஸ் ஜியோ இணைந்து உருவாக்கியிருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் அறிமுகத்தின் மூலம் ஜியோவின் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை வேறு யாரும் எதிர்பார்க்காத அளவில் குறைந்த காலகட்டத்தில் தொடர்ந்து உயர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ செப்டம்பர் 10ஆம் தேதி ஜியோஃபோன் நெக்ஸ் பெயரில் சுமார் 2 ஃபோன் மாடல்களை அறிமுகம் செய்ய போகிறாங்க. இதில் பேசிக் மாடலான ஜியோ நெக்ஸ் 5000 ரூபாய் விலையிலையும் ஜியோஃபோன் நெக்ஸ் அட்வான்ஸ்டு ஃபோன் 7000 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படும்னு தொழில்நுட்ப வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்குது. ஆனால் ஜியோ அதிகாரப்பூர்வமாக இன்னும் விலையை வெளியிடலை. வழக்கம் போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜியோஃபோன் நெக்ஸ்ட் மாடல் போன்களை தனது ஆஸ்தான திட்டமான 500 ரூபாய் அல்லது மொத்த விலையில் 10% தொகைக்கு விற்பனை செய்ய தொடங்கும்னும் எதிர்பார்க்கப்படுது. ஜியோஃபோன் நெக்ஸ் மாடல் ஃபோன்களின் விற்பனை தொடங்க இருக்கிறதுனால அனைத்து தகவல்களையும் ரகசியமாக வச்சிருக்கு ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம். இந்தியாவில் அடுத்த 6 மாத காலத்தில் 5 கோடி போன்களை விற்பனை செய்ய வேண்டும்னும் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாராம் அந்நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி. ஜியோஃபோன் நெக்ஸ் மாடல் வெறும் 10% தொகையில் விற்பனை செய்யப்படுங்கிற காரணத்தினால அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் இந்த ஃபோனை போட்டி போட்டுக்கிட்டு வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அனைத்து தரப்பினருக்கும் ஃபோன்கள் சென்று அடைய வேண்டுங்கிறதுக்காகவே நிதி சேவைக்காக ரிலையன்ஸ் ஜியோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ப்ராமல் கேபிட்டல், IDFC ஃபர்ஸ்ட் அஷூர் மற்றும் DMI ஃபைனான்ஸ் ஆகிய நிதி நிறுவனங்கள் கூட்டணி அமைத்து இந்த திட்டத்திற்கு வழி அமைச்சிருக்கிறாங்க. இதனால் விரைவில் அனைவருக்கும் இந்த ஃபோன் கிடைக்கும். முகேஷ் அம்பானிக்கு தற்போது ஃபோன் விற்பனை செய்வது பெரிய விஷயம் இல்லை. அதன் மூலம் கிடைக்கும் டெலிகாம் வாடிக்கையாளர்கள், ஷாப்பிங் வர்த்தகம், கூகுள் நிறுவனத்திற்கு கிடைக்கும் கூகுள் பே வாடிக்கையாளர், இதன் மூலம் பெறப்படும் வர்த்தகம்தான் இருதரப்புக்கும் மிகவும் முக்கியமானதுன்னு சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்குது. சொல்லப்போனால் ரிலையன்ஸ் ஜியோவின் இந்த ஜியோஃபோன் நெக்ஸ் மூலம் டெலிகாம் துறையில் ஏற்படும் புரட்சியை விடவும் டிஜிட்டல் பேமெண்ட் துறையில் நடக்கும் புரட்சி தான் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் கூகுளோடு இணைந்து இதுபோன்ற அட்டகாசமான சலுகைகளையும் புதிய ஃபோன்களையும் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துவது இந்திய செல்ஃபோன் வரலாற்றில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுது. அதுவும் இந்தியாவில் பண்டிகை காலங்கள் தொடங்க இருப்பதனால இதுபோன்ற ஃபோன்களுக்கு அதிக அளவிலான வரவேற்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.